வணக்கம். இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் பார்த்தீங்கன்னா கிளேடைல் ரூஃபிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிளேடைல் ரூஃபிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கலவை வச்சு பூசுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்க, முதல்ல பார்த்தீங்கன்னா டைல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா கலவை வைக்கணும். எதுக்காக நம்ம அந்த கலவை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம கலவை வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இல்லை சம்திங் ஒரு இந்த ரிட்ஜஸ் எல்லாமே பூசி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சம்திங் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் கலவை இருந்துச்சுனாக்கா ஓடு வந்து நகராமல் அப்படியே பக்காவாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நடுவில் கலவை வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கலவை வச்சு நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா குளிர் வச்சு பக்காவாக பேக் பண்ணி கிளியராக நம்ம வந்து கலவையெல்லாம் வச்சுட்டு அப்படியே நறுக்குன கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் மாதிரி பண்ணி நறுக்கு நறுக்குன்னு கட் பண்ணு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது போல தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ்லாம் நம்ம பூசணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராஃபராக வந்து பூசுறதுக்கு சமம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.